இதுவரைக்கும் இங்கே வந்து பேசியவர்கள் அந்த பேச்சு எடுபடாததனால் ரஜினியை வைத்து பேசுகிறார்கள். அதாவது என்ன பேசுகிறோம், யாருக்காக பேசுகிறோம்னு தெரியாமல் பேசல. அவர் பெரியார் யாருன்னு அவருக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடியவர். தமிழ்நாடு என்பது எப்படிப்பட்ட மண் என்பதை அவருடைய வாழ்க்கையே உதாரணமாக இருக்குது. அவர் வந்து இந்த மண்ணில் பிறந்தவர் அல்ல, இந்த மண்ணை சார்ந்தவர் அல்ல, வந்திருப்பவர். வந்திருப்பவரை வந்து மனித மாண்போடு அணுகி கொண்டாடுகிற இடத்திற்கு தமிழ்நாடு கொண்டு போயிருக்கிறதுனா, இந்த மண் எப்படிப்பட்டது, ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்து சிந்திக்காத மண் என்பதை அவருடைய வாழ்க்கையில் அவர் அடைந்திருக்கிற முன்னேற்றமே உணர்த்துது. அப்படிப்பட்ட இடத்துல பெரியாருக்கு வந்து அவரை நன்றி சொல்லணும். பெரியாரை வந்து அவர் இன்னும் ஆழமாக உள்வாங்கணும், படிக்கணும். பெரியாரை வந்து இந்துக்களுக்கு எதிரானவராக, ஆன்மீகத்துக்கு எதிரானவராக சித்தரிக்க முயன்று தோற்று போன ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவில் அது வந்து பொய்யை காட்டிலும் ஆபத்தானது அரை உண்மை என்பார்களே, அந்த அரை உண்மை பேசக்கூடிய ஒரு அமைப்பு. பாபர்னு ஒருத்தர் வரலாற்றில் உண்டு. அந்த பாபர் இந்தியாவில் வந்து ஆட்சி செய்தார் என்பது உண்டு. அந்த பாபர் மசூதியை கட்டினார் என்பது உண்டு வரலாற்றில். ஆனால் கோயில் இடித்து விட்டு கட்டினாரா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் பாபர்னு ஒருத்தர் உண்டு, வரலாற்றில் உண்டு, வந்தார், ஆண்டார், மசூதி கட்டினார் என்கிற வரலாற்றை எடுத்துக்கொண்டு, அந்த உண்மையை எடுத்துக்கொண்டு அதுக்குள் ஒரு பொய்யை கலந்தார்கள் அல்லவா, அரை உண்மை. அதுபோல பெரியார் என்பவர் உண்டு, பெரியார் இயக்கம் என்பது உண்டு. மூட நம்பிக்கைக்கு எதிராக, பார்ப்பனிய ஆதிக்கத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக பெரியார் போராட்டம் நடத்தினார் என்பது உண்டு. சேலத்தில் 1971 பேரணி நடந்தது என்பது உண்டு வரலாற்றில். ஆனால் ரஜினி சொல்லுவது போல ராமர் சீதை படத்தை நிர்வாணமாக எடுத்துக்கொண்டு போய் செருப்பு மாலை போட்டு இழிவுபடுத்தினார்களா என்றால் இல்லை. அப்போ வரலாற்றை சொல்லுவது போல அதற்குள் பொய்யை கலந்து அரை உண்மை பேசுவதற்கு இருக்குது இல்லையா? இது வந்து ஆர்எஸ்எஸ் பாணி அரசியல். இதை எதற்கு ஆர்எஸ்எஸ் இவ்வளவு நாளாக செஞ்சதுன்னா, இந்துக்களுக்கு எதிரானவர் பெரியார், இந்துக்களுக்கு எதிரானது பெரியார் இயக்கம், இந்துக்களுக்கு எதிரானது பெரியாரை பின்பற்றக்கூடிய திமுக, விசிக போன்ற கட்சிகள், திமுக கூட்டணி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து, இந்து மக்களினுடைய அந்த கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு அவர்களை தங்கள் பக்கம் வாக்கு வங்கியாக அணிதிரட்டுகிற ஒரு முயற்சி. இதை 100 வருஷமாக இங்கே செஞ்சு தோற்று போயிட்டாங்க. அந்த தோற்றுப்போன ஒரு வடிவத்தை இப்போ இவர் போய் கையில் எடுக்கிறார். அரசியல் வடிவமாக அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்கிறவர் பெரியார் எதிர்ப்பில் வந்து அதை தொடங்குறாரு அப்படிங்கும்போதே, ரஜினியினுடைய அரசியல் எவ்வளவு மோசமான நிலையை தமிழ்நாட்டில் அடைய போகுதுங்கிறதுக்கு சாட்சி. பெரியார் வந்து நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் அல்ல, நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துகிறவர் அல்ல. அவரை ஒரு சித்தாந்தம் கொச்சைப்படுத்தியதால் அந்த கொச்சைப்படுத்துவதற்கு எதிராக, இழிவுபடுத்துவதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்து குரல் எழுப்பியவர் அவர். வந்து தமிழ்நாட்டில் பார்க்குறோம், எல்லோருக்கும் பொதுவான தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது ஒரு பொது மேடையில். எல்லோருக்கும் பொதுவான தமிழ்த்தாய் வாழ்த்து, திரும்ப நான் சொல்கிறேன், அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் போது சங்கராச்சாரியார் அதை அவமரியாதை செய்கிற வகையில் எழுந்து நிற்காமல் அமர்ந்திருந்தார் என்பது சர்ச்சையாச்சு. ஆனால் கடவுள் வாழ்த்து பாடப்படக்கூடிய மேடையில் முடியாத பொழுதிலும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தியவர் பெரியார். இல்லை, எப்போதுமே ரஜினி இப்படித்தானே வெளிப்படுறார். அவற்றை வந்து கேட்டாங்க தர்பார் படவிழால, நீங்கள் வந்து அந்த மாணவர்கள் தாக்கப்படுறாங்களா, இதை பற்றி கருத்து சொல்வீங்களான்னு கேட்டபோது, படவிழாவில் அரசியல் பேச மாட்டேன்னார். அது உண்மையா? இல்லை. ஏன்னா அவர் படவிழாவில் அரசியல் பேசித்தான் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியாக அறியப்பட்டார். பாட்ஷா படவிழாவில் தானே அவர் அரசியல் பேசினார் ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக. அதனால தானே ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்து ஆரம்பிகிறப்பன் மீது ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தாங்க. இவர் பேசிய பேச்சால் தானே இவருடைய ப்ரொடியூசரான ஆர் எம் வீரப்பனுடைய அமைச்சர் பதவியே போச்சு. அப்போ இவர் அரசியல் கருத்து சொன்ன தொடக்கமே வந்து சினிமா பட விழாவில் தானே, கமலஹாசனுடைய 60வது ஆண்டு கலை இலக்கிய பயண விழாவில் அந்த விழா மேடையில் வந்து என்ன பேசினார், அது சினிமா விழா. அங்கே வந்து எடப்பாடியை பற்றி பேசலையா, தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசலையா? அப்போ பட விழாவில் அரசியல் பேசுவதை வாடிக்கையாக வைத்திருப்பவர் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து பேசும்போது மட்டும் நான் இங்கே பேச மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அவர் எவ்வளவு நுட்பமாக வர்றாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு போராட்டங்கள்லாம் வன்முறையாக மாறிட்டு இருக்குதுன்னு இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி ட்வீட் போடுறார். அப்போ அவர் ரொம்ப தெளிவாக பாஜக சொல்ல வருவதை பாஜக சொன்னால், நேரடியாக சொன்னால் இங்கே இடுபடாது என்பதனால் ரஜினியினுடைய புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி பாஜக சொல்லுகிறது.
அது வந்து உண்மை இல்லைன்னு அவருக்கே தெரியும். ஏன்னா காவி சாயத்தை நாம யாரும் அவர்கிட்ட போய் பூசலை, இப்போ நாமளாக பூசணும், நாம பூசலையே. முரசொலியை திமுக காரர்கள் படிக்கிறார்கள்னு பாஜக காரர்கள் துக்ளக் படிக்கிறார்கள் அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் போய் பாஜக மேடையில் நின்றுட்டு இன்றைக்கி பாஜகவை முற்று முழுதாக ஆதரிக்கிற குருமூர்த்தி மேடையில் போய் நின்றுட்டு முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய போக்குக்கு எதிராக அவர்களுடைய போக்கிலிருந்து பேசுகிறாரு, வெளிப்படுறாரு. அப்போ நாம் எங்கே பூசலாம், அவர் பூசிக்கிறார் அவர் மேலே. அதனால் அவர் பூசிக்கொண்டு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகும்போது வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி பதில் சொல்கிறார். இன்றைக்கி அவர் முழுமையாக அம்பலப்பட்டிருக்கார். இல்லை, முதல்ல பெரியார் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் பெரியார் எதிர்ப்பு அரசியல்னா என்னன்னு தெரியும். பெரியார் அரசியல்னா என்ன, பெரியார் அரசியல்னா என்ன, பெரியார் அரசியல் என்பது சமூக நீதி தான் அதனுடைய அடிப்படையே. கடவுளை மரன்னு சொல்லிட்டு அவர் நிற்கல, அடுத்த வரி என்ன அதை சேர்த்து சொல்லணும்ல, மனிதனை நினைந்தார். அப்போ மனித வாழ்வு தான் அவருடைய பிரதான கொள்கை. அதற்கு இடையூறாக ஒரு கடவுள் வந்து நின்னாலும், மதம் வந்து நின்னாலும், சாதி வந்து நின்னாலும், கட்சி வந்து நின்னாலும், தலைவர்கள் வந்து நின்னாலும் பெரியார் எதிர்ப்பார், தகர்ப்பார். அந்த அடிப்படையில் மனித மாண்புக்கு எதிராக, மனித சமூகத்துக்கு சமத்துவத்துக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக கடவுள் நின்னாலும், நிறுவனம் நின்னாலும், மதம் நின்னாலும் அவர் எதிர்ப்பார், எதிர்த்து களமாடினார். அதுதான் பெரியார் அரசியல். அப்போ அந்த அடிப்படையில் பெரியாருடைய பயணம் 95 ஆண்டுகள் போச்சுது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பது பெரியார் அரசியல். அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு தடை வாங்குவது RSS பாஜக சுப்பிரமணிய சுவாமியினுடைய அரசியல். அப்போ இதில் ரஜினி எந்த அரசியல் பக்கம் வரப்போகிறாரு? இன்றைக்கி இந்து எழுச்சி உருவாகிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலையும், அந்த இந்து எழுச்சியை தன் பக்கம் திருப்புவதற்கு பெரியார் எதிர்ப்பை ரஜினி கையில் எடுத்திருக்கிறார். நீங்கள் பல பேர் ரஜினியினுடைய குரலை ஒலிக்கிறாங்க. இந்து எழுச்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோமே. சேலத்தில் 8 வழிச்சாலைக்கு எதிராக 99 விழுக்காடு இந்துக்கள் தான் போராடுறாங்க, அது இந்து எழுச்சி தான். கோவை திருப்பூர் மண்டலம் GST நிர்மூலமாகி கிடக்குது, தொழில் நிறுவனங்களை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான இந்து பெரும்பான்மை மக்கள், அந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி GST எதிரான இந்து எழுச்சி இருக்குது, அதை ஒத்துக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் வந்து சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமலே என்ன வேணாலும் செய்யலாம், விவசாய நிலங்களை வேட்டையாடலான்னு இன்றைக்கி கொண்டு வந்துட்டார் மோடி சட்டம். அதுக்கு எதிராக அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை விவசாயம் செய்யக்கூடிய இந்துக்கள் வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்து எழுச்சி தான் தமிழ்நாடு முழுவதும் இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இந்து எழுச்சியெல்லாம் வந்து பாஜக அடையாளப்படுத்துமா? இந்த இந்துக்களினுடைய குரலை பாஜக வெளிப்படுத்துமா? மேட்டுப்பாளையத்தில் சுவர் விழுந்து 17 பேர் இறந்தாங்களே, அந்த இறந்தவங்கள்லாம் இந்துக்கள் தான், அந்த இறந்தவங்களுக்காக போராடினவங்களும் இந்துக்கள் தான். அந்த இந்து எழுச்சிக்கு வந்து ஏன் பாஜக செவிசாய்க்கல, ரஜினி அது குறித்து பேசலை? அப்போ இந்து எழுச்சி தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யுது. தமிழ்நாட்டில் 7 கோடி பேரில் இந்துக்கள் தானே பெரும்பான்மை. இஸ்லாமியர்கள் 50 லட்சம் பேர் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் 20 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 70 லட்சத்தை கழிச்சிட்டிங்கன்னா 6.5 கோடி பேர் யாரு? 6.5 கோடி பேர் இந்துக்கள் தான். 6.5 கோடி பேருடைய பிரச்சனை தான் இங்கே பெரும்பான்மை பிரச்சனையே. அந்த பிரச்சனைக்கு வந்து என்னைக்கு எந்த பிரச்சனைக்கு வந்திருக்கிறாரு? இன்னைக்கு ஒரு பெரியார் இயக்கத்தை கொஸ்டின் பண்ணுறாரு. இன்றைக்கி ஆசிரியர் வீரமணி இந்த 90 வயசில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார், இந்த வாரம் அறிவிச்சிருக்கிறார். என்ன பிரச்சார பயணம்னா, நீட்டு தேர்வினுடைய அபாயத்தை விளக்கி பிரச்சார பயணம். நீட்டு தேர்வுனால் பாதிக்கப்படக்கூடியது யார்? சைனாக்காரனா, பாகிஸ்தான்காரனா, சவுதி அரேபியாக்காரனா, அமெரிக்காக்காரனா? இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்து மாணவர்கள் பெரும்பான்மை அதை பாதிக்கப்பட போகிறாங்க. அந்த மாணவர்களுக்கு இந்த தேர்வு முறை இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் படித்து முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு வரணுங்கிறதுக்காக தானே நீங்கள் சொல்கிற இந்து விரோதியான ஆசிரியர் வீரமணி பயணம் போகிறாரு. அப்போ இங்கே எந்த இயக்கம் இப்போ இந்துக்களுக்கு ஆதரவான இயக்கம், எந்த இயக்கம் இந்துக்களுக்கு எதிரான இயக்கமே முதல்ல பெரிய டிபேட். அதனால ரஜினி முன்வைக்கிற பெரியார் எதிர்ப்பு அரசியல்னா பெரியார் அரசியலே இதுதானே. அப்போ இந்த அரசியலுக்கு எதிரானவர்கள் RSS-காரர்கள், குருமூர்த்தி வகைராக்கள். அந்த வகைராக்களினுடைய முகமாக ரஜினி வெளிப்பட்டார். ரஜினியும் ஒரு இந்து விரோதி தான். கேள்விப்பட்டதை எல்லாம் பேசுவதுங்கிறது யாருடைய குணம்? பத்திரிகையில் பார்க்குற தகவலை எல்லாம் ஆதாரமாக வச்சு அதுதான் வரலாறுன்னு பேசுவது யார் செய்வாங்க? தற்குறிகள் செய்வாங்க, வரலாறு தெரியாதவங்க செய்வாங்க. தெருவில் வந்து அவதூறு பேசக்கூடிய, வதந்திகளை பரப்பக்கூடிய சாதாரண ஆட்கள் செய்வாங்க. ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் செய்யலாமா? ஒரு அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் என்று அறிவித்திருக்கிற அரசியல் கட்சி தலைவராக வரக்கூடிய ஒருவர் அப்படி செய்யலாமா?
அப்போ கேள்விப்பட்டதையெல்லாம் பேசலாம்னா அது ரஜினி மட்டும் தான் பேச முடியுமா? பத்திரிகையில் வந்ததையெல்லாம் வச்சு பேச முடியும்னா அந்த வாய்ப்பு ரஜினிக்கு மட்டும்தான் இருக்கா? நமக்கு இல்லையா? நாம் கூட தான் ரஜினியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பத்திரிகையில் நிறைய விஷயங்களை படிச்சிருக்கிறோம். ராமாவரம் தோட்டத்தில் கூப்பிட்டு ரஜினிகாந்த எம்ஜிஆர் தாக்குனார், எம்ஜிஆர் ரஜினி அடி வாங்கினாருன்னு காலங்காலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் ரஜினியை விமர்சிப்பதற்காக இது மாதிரி பேசுனது இல்லையே, இந்த கருத்தை நம்ம சொன்னது இல்லையே, இப்பவும் சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் சுட்டி காட்டுறமே தவிர இது நம்ம கருத்தை வைக்க மாட்டோம். அது நமக்கு அவசியம் இல்லை, அது அவருடைய சொந்த பிரச்சனை. எந்த சொந்த பிரச்சனைகளுக்குள்ளும் தலையிட்டு கருத்து சொல்வது நம்முடைய வேலை அல்ல. விமான நிலையத்தில் தகராறு செய்தார் ரஜினிகாந்த், கைது செய்யப்பட்டார்னு ஒரு பத்திரிகை செய்தி ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம கண்ணில் பட்டுட்டு தான் இருக்குது. இதுவரைக்கும் நாம் அதை ஒரு மேற்கோளாக கூட காட்டினது இல்லையே. அப்போது கேள்விப்பட்டதையெல்லாம் பேசுகிறார் தான் இன்னும் நிறைய பேசலாம். கேள்விப்பட்டதை பேசுவதல்ல அரசியல், பத்திரிகையில் வந்ததையெல்லாம் வச்சுட்டு பேசுவதல்ல அரசியல். உண்மை எதுவோ அதை சொல்லணும், உண்மையை சொல்லுங்கள். பெரியாரை மறுப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, ரஜினிக்கு உரிமை உண்டு. ரஜினியை மறுக்கிற உரிமை நமக்கு இருப்பது போல நம்மை மறுக்கிற உரிமை ரஜினிக்கு உண்டு. பெரியாரை மறுப்பது ரஜினி வந்து மறுக்கலாம், நாம் வந்து ரஜினியுடைய முன்னோடிகளான சாவர்க்கரை மறுக்கிறோம், ஹெட்கேவாரை மறுக்கிறோம், குருஜி கோல்வால்கரை மறுக்கிறோம். அது மாதிரி நம்முடைய முன்னோடியான பெரியாரை அவர் மறுக்கலாம், அந்த உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் நாம் வந்து ஹெட்கேவார் குறித்து கேள்விப்பட்டதையெல்லாம் வச்சா மறுக்கிறோம், ரஜினி குறித்து கேள்விப்பட்டதெல்லாம் வச்சா மறுக்கிறோம், வரலாற்று தகவல்களை வைத்து ரஜினியுடைய கருத்தை வைத்து மறுக்கிறோம். அது மாதிரி பெரியாருடைய கருத்தை வைத்து செயல்பாடை வைத்து நம்முடைய கருத்தை செயல்பாடை வச்சு அவர் மறுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அதுதான் உண்மையாக 71 ரஜினி சொல்வது போல தான் நடந்துச்சா? அன்றைக்கே அப்படி எழுதிய பத்திரிகைகள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த பத்திரிகைகள் நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. அப்போ ரஜினிகிட்ட இன்றைக்கு செய்தியாளர்கள் அதை சுட்டி காட்டிய பிறகு அவர் என்ன சொல்கிறாரு? அவங்க கேள்விப்பட்டது அவங்க சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற வர்றாரு அவங்க சொல்கிறாங்க, நான் என்னோட கேள்விப்பட்ட வர்றாரு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இது வந்து எப்படி ஒரு பேச்சாக இருக்க முடியும்? அப்போ ரஜினி வந்து இன்றைக்கி டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கார், அம்பலப்பட்டு விட்டார். பெரியார் தமிழ்நாட்டினுடைய அடையாளம், ஒவ்வொரு தமிழ்நாட்டு மனிதனுடைய உணர்விலும் கலந்தவர் பெரியார். இங்கே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அதிகம், இன்றைக்கும் கோடிக்கணக்கான பேர் அத்திவரதரை பார்க்க கூடுகிறார்கள் தான் உண்மைதான். ஆனால் அந்த அத்திவரதரை பார்க்க கூடுகிற ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் பெரியார் இருக்கிறார். ஏன்னா பெரியார் வாங்கி கொடுத்த சமூக நீதி, பெரியாருடைய போராட்டம், அதன் பயனால் இங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்கு போய் கல்லூரிக்கு போய் படிக்கிற முதல் தலைமுறையாக கல்வியை பார்க்கிற பட்டதாரிகள் அனைவருமே முதல் தலைமுறை பட்டதாரி தானே? குருமூர்த்தி படிச்சிருக்கிறார், ஷோ படிச்சிருக்கிறார், சுப்பிரமணிய சுவாமி படிச்சிருக்கிறார், காமராசர் படிச்சிருக்கிறாரா, பெரியார் படிச்சிருக்கிறாரா, கலைஞர் படிச்சிருக்கிறாரா? அப்போ இங்கே யாருமே படிக்கல, எல்லாருமே முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கோம், முதல் தலைமுறையாக கல்வியின் வாசனை நுகர்ந்துருக்கிறோம். எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? இந்த 60 வந்த மாற்றம் தானே, இந்த 100 வந்த மாற்றம் தானே? சமஸ்கிருதம் தெரிஞ்சால் மட்டும்தான் மருத்துவர் ஆக முடியும்னு இந்த தமிழ்நாட்டிலேயே சட்டம் இருந்ததா இல்லையா? அதை உடச்சு இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் போய் மருத்துவம் படிக்குதுன்னா அது யாரால? அப்போது ரஜினி தமிழ்நாட்டில் வந்து பெரியாரை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாருன்னா குறைஞ்சபட்சம் பெரியாரை தெரிஞ்சுக்கணும், பெரியாரை தெரிந்து கொண்டு பெரியாரை எதிர்க்க வாருங்கள். தாராளமாக எதிர்க்கலாம், பெரியார் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. ஆனால் பெரியாரை வந்து இழிவுபடுத்தி விட்டு, கொச்சைப்படுத்தி விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யலாம் என்று ரஜினி நினைத்தால் படுமோசமான விளைவை சந்திப்பார். இல்லை, முதல்ல ரஜினி சரியாகவே பேசலையே. ரஜினி ஒரு ஆதாரபூர்வமான ஆத்தண்டிக்கான ஒரு விஷயத்தை முன்வைத்து நம்மை எதிர்கொண்டால்தான் நம்முடைய தலைவர்கள் அதை எதிர்கொள்வாங்க. ரஜினியே ரொம்ப காமெடியாக போகிற போக்கில் காதில் வாங்குகிற செய்தியை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பெருசாக அவர் பில்டப் பண்ண நினைக்கும் போது அதில் அவரே எக்ஸ்போஸ் ஆகிட்டார். அதற்கு வந்து உரிய திராவிட இயக்க அமைப்புகள் தான் ரியாக்ட் பண்ணணுமே தவிர அரசியல் கட்சிகள் ரியாக்ட் பண்ண வேண்டியதே இல்லை முதல்ல என்ன கேட்டால். இதுக்கு போய் திமுக தலைவரோ விசிக தலைவரோ தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இதுக்கு போய் ரஜினியை வந்து காட்டமாலாம் விமர்சிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பே ரஜினி தரலையே. ரஜினி தான் தன்னைத்தானே விமர்சிச்சுக்கிட்டார். அதில் நான் நாலாந்தரமாக கேட்குற செய்தியெல்லாம் எடுத்து பேசுகிறவன் தான், இப்போ கேள்விப்படுறதெல்லாம் பேசுகிறவன் தான் அவரே ஒப்புக்கொண்டாச்சேன். அதுக்கப்புறம் அதில் விமர்சிக்கிறதுக்கே போல என்ன இருக்குன்னு தெரில எனக்கே. அதனால் இது எங்கள் தரப்பில் பேசிக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறோம் நாங்கள். ஆமாம் ஆமாம், எங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்னு சொல்லக்கூடாது. இது வந்து எங்களை போன்ற இளைஞர்கள், இப்போ திமுகவில் உதயநிதி ரியாக்ட் பண்ணுறாரு, நாங்கள் விசிக்கல எங்களை போன்றவர்கள் பேசுகிறோம், இன்னும் பல பேர், இந்த லெவல் போதும். இதுதான் ரஜினிக்கு லெவல்.
இதுக்கு மேல நம்முடைய தலைவர்கள் போய் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கெல்லாம் நம்ம அவரை கொண்டு போக கூடாது. இல்லை, இது 100 வருஷமாக ஆர்எஸ்எஸ் சொல்லி வருகிற ஒரு செய்தி தான், புதுசு கிடையாது. சொல்லி அவங்க தோற்று போயிட்டாங்க. தோற்று போனதை நேரடியாக இது செஞ்சால் தோற்று போயிடுவோம்னு தெரிஞ்சு மறைமுகமாக ரஜினி மூலம் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று புரியலை, ரஜினிக்குமே ஒன்று புரியலை. ரஜினிக்கு போஸ்டர் ஓட்டுறவன், ரஜினியினுடைய படத்தை வந்து 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்குறவன், ரஜினி படத்தை ஓட்டுறவன், ரஜினியை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து கொடுத்து வச்சு அழகு பார்க்குறவங்கலாம் யார் தமிழ்நாட்டில்? இந்த 1.5 கோடி பேரில் ரஜினி இன்றைக்கி துக்ளக்குள்ளால் போய் பேசி கைத்தட்டு வாங்குறாரா, கைத்தட்டுறாங்களே, அந்த முற்பட்ட சமூகமாக? ரஜினி இப்போ கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறவன் யார்? ரஜினி மண்டம்னு ஊர் ஊராக தொடங்கி வச்சு பொறுப்பில் இருக்கவன்லாம் யார்? இவர் எந்த பெரியாரை அந்த கூட்டத்தை சொல் கேட்டு எதிர்க்க துணிந்திருக்கிறாரோ, அந்த பெரியாரால் பயன்பெற்று, அந்த பெரியாரால் அடுத்த நிலைக்கு அடைந்திருக்கிற, அந்த பெரியாரால் முதல் தலைமுறை பட்டதாகி ஆகியிருக்கிற, படிக்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிற ஒரு தலைமுறை தான் ரஜினிக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு ரஜினிக்கு ரசிகர்களாக இருந்து ரஜினியை வந்து அபிமானம் கொண்டு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. எனவே ரஜினி இந்த ரசிகரை கையில் எடுத்தா இதனால் பெரியார் மீது வெறுப்பு கொண்ட ஒரு சிறு கூட்டம் வேணா ரசிக்குமே தவிர, ரஜினியினுடைய ஃபாலோவர்ஸே ரஜினியை வந்து இழக்க நேரிடும். அவங்களால எப்படி இருக்க முடியும்? நம்ம கூட ரஜினி ரசிகர் தான், அவர் படம் எல்லாத்தையும் தான் பார்த்துடுறோம், மாசா நடிச்சிருக்காரு நம்ம தான் சொல்கிறோம். அதுக்காக ரஜினி கருத்து அரசியல் ரீதியான கருத்தை நம்ம ஏற்றுக்குவோமா? அரசியல் ரீதியாக நமக்கு வேறு நிலைப்பாடு இருக்குது. அதுவும் பெரியாரை வந்து அவர் கை வைப்பார்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு இல்லை, கடுமையாக எதிர்ப்போம். அந்த நிலைமை தான் அவருடைய கட்சியை சார்ந்த பல சமூக மக்கள் அதில் இருக்கிறாங்க. அவருடைய இயக்கத்தில், அவருடைய நற்பணி மன்றத்தில், ரஜினி மன்றத்தில் பல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட வந்து இந்த அரசியல் எப்படி எடுபடும்? அவங்க இதை தூக்கி சுமக்கணும், அவங்க எப்படி சுமப்பாங்க மாதிரி? அதனால் இது துக்ளக்கு விழாவில் வேணால் அங்கே கூடி 2000 பேர் 3000 பேர் கூடியிருந்தாலும் அந்த 2000 பேரும் இந்த தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக எதற்குமே வராத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அது கைத்தட்டு கிடைக்கத்தான் செய்யும், அவங்க ரசிக்கத்தான் செய்வாங்க. அவங்க இன்னும் இப்போ 2000 பேர் இல்லை, உலகம் பூரா இருந்து 20,000 பேர் கூட ஃபோனை போட்டு ரஜினிக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா பேசுங்க அப்படின்னு. அதில் களம், கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. இங்கே அதை புரிஞ்சுக்குவார் ரஜினி, புரிய வைக்கப்படும். தீ பரவட்டும்.